தில்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வீட்டில் இன்று பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். வீட்டு வாசலில் புதிய மண்பானையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் அவரது மனைவியும் பொங்கல் வைத்தனர். விழாவை ஒட்டி தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம், பறையாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை பிரதமர் மோடி மிகுந்த ஆர்வத்தோடு கண்டு ரசித்து அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று தமிழில் வாழ்த்து தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் விழா முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க சர்வதேச அளவில் 55 நாடுகளைச் சேர்ந்த 100 தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு நாடுகளின் தூதர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் உலக இந்து அறக்கட்டளையின் தலைவர் சுவாமி விஞ்ஞானந்தன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மிலிந்த் தியோரா இன்று அக்கட்சியிலிருந்து விலகி மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முன்னிலையில் சிவசேனா கட்சியில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தான் நேர்மையான வெளிப்படையான அரசியலை விரும்புவதாகவும் அதன் காரணமாகவே தனது 20 ஆண்டு கால காங்கிரசுடனான உறவை முறித்துக் கொண்டு சிவசேனா கட்சியில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஏழைகளுக்கு உதவுவதே உண்மையான அரசியல் என்று காந்திஜி போதித்ததை இன்றும் தான் கடைபிடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடரும் என்றும் ஒருபோதும் மும்மொழிக் கொள்கை வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய கல்விக் கொள்கை என்கிற ஒன்று உருவாக்கப்படுவதற்கு முன்பே தொழில்நுட்பத்தில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும், தேசிய கல்விக் கொள்கையின்படி தமிழக அரசு செயல்படுகிறது என்று கூறுவது நகைப்புக்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை கொண்டாட கடந்த 2 நாட்களில் மட்டும் 434,000 பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணித்துள்ளதாகவும், கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக 23,000 பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் செய்துள்ளதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், பொதுமக்கள் இந்த பண்டிகை விடுமுறை நாட்களில் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள அரசு துறைகள் சார்பில் முன்கூட்டியே ஆலோசனைகள் நடத்தப்பட்டு பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களில் மகிழ்ச்சியாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய 3,184 காவலர்கள், சீருடை அலுவலர்களுக்கு பொங்கல் பதக்கம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் தீயணைப்புத் துறையில் 119 பேருக்கும் சிறைத்துறையில் 59 பேருக்கும் பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதக்கம் அறிவிக்கப்பட்ட அனைவருக்கும் விரைவில் நடைபெறவுள்ள சிறப்பு விழாவில் பதக்கம் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் கையொப்பத்துடன் கூடிய பதக்கச் சுருள் வழங்கப்படும் என்றும், பதக்கம் பெறுவோருக்கு நிலை வேறுபாடின்றி மாதாந்திர பதக்கப்படியாக 400 ரூபாய் வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போகி பண்டிகையொட்டி கழிவுப் பொருட்களை எரிப்பது குறைந்துள்ளது என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரில் காற்றின் தரக்குறியீட்டை பொறுத்தவரை சென்னை வளசரவாக்கத்தில் அதிகபட்சமாக 270ஆகவும் குறைந்தபட்சமாக அண்ணா நகரில் 131ஆகவும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதன் விளைவாக நேற்று காலை 8 மணி முதல் இன்று காலை 8 மணி வரை கழிவுப் பொருட்கள் எரிப்பது குறைந்து சென்னையில் 15 மண்டலங்களிலும் காற்று மாசு அளவு அனுமதிக்கப்பட்ட அளவில் இருந்ததாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. மாமல்லபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுடன் பொங்கல் திருவிழா இன்று களை கட்டியது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் மாமல்லபுரத்தை அடுத்த வடகம்பாடி கிராமத்தில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராகுல்நாத் தொடங்கி வைத்தார். விழாவையொட்டி சிலம்பாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு தமிழர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரான்ஸ், ரஷ்யா, ஸ்வீடன், போலந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் கிராம உலா சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் இன்று கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. வெள்ள பாதிப்புகளுக்கு பின்னர் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து சீரடைந்த நிலையில் விடுமுறையை கொண்டாட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் அருவிகளில் நீராடியும் சிறுவர் பூங்காக்களை சுற்றி பார்த்தும் மகிழ்ச்சியடைந்து செல்கின்றனர். தொடர்ந்து அவர்கள் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று பார்வையிட்டு வருகின்றனர்.
பொங்கல் பண்டிகையொட்டி தருமபுரி மலர்ச்சந்தையில் இன்று ஒரே நாளில் 20 டன் பூக்கள் விற்பனையாகியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் 1000 ஏக்கரில் விவசாயிகள் மலர் சாகுபடியில் ஈடுபட்டு வரும் நிலையில், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பூ வியாபாரிகள் பூக்களை வாங்கி செல்ல தருமபுரி நகர பேருந்து நிலைய சந்தையில் குவிந்தனர். 1 கிலோ சாமந்தி பூ 120 ரூபாய்க்கும், சன்னமல்லி மற்றும் குண்டுமல்லி கிலோ 2000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் கிலோ 1600 ரூபாய்க்கும், ஜாதிமல்லி கிலோ 1200 ரூபாய்க்கும், சம்பங்கி கிலோ 140 ரூபாய்க்கும் விற்பனையானது. பூக்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குடியரசு தின விழா நெருங்கி வருவதாலும், பொங்கல் பண்டிகை விடுமுறை நாட்கள் என்பதால் அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகம் இருப்பதாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதையொட்டி திருச்சி ரயில்வே சந்திப்பில் ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பயணிகளின் உடைமைகளையும் ரயில்கள் மற்றும் நடைமேடைகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இன்று முதல் தொடர்ந்து 5 நாட்களுக்கு இந்த சோதனை தொடர்ந்து நடைபெறும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சிறுகுளம் கிராமத்தில் பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தமிழர் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். விழாவையொட்டி பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், காளையாட்டம், பொய்க்கால் குதிரை, மரக்கால் ஆட்டம் ஆகியவையும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. தென் மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி சின்னமனூர் குருக்கள் நடுநிலைப் பள்ளியில் தன்னார்வலர்கள் மற்றும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து இரத்ததான முகாமை நடத்தினர். இந்த முகாமில் ஏராளமான இளைஞர்களும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு இரத்ததானம் வழங்கினர். அவர்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 371 கோடி ரூபாய் திறன் மேம்பாட்டு நிதி மோசடி வழக்கில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு தன் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனு மீது கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி விசாரணை நடத்திய நீதிபதிகள் அனிருத்தா போஸ், பேலா எம் திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனு மீது நாளை மறுநாள் தீர்ப்பளிக்கப்பட உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் சிறந்த உணவுப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்து தரவரிசைப்படுத்தும் டேஸ்ட் அட்லஸ்ட் என்ற அமைப்பு 2023-24ஆம் ஆண்டுக்கான சர்வதேச சிறந்த உணவுப் பொருள் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி உலக அளவில் சுவையான 100 உணவுப் பொருட்களில் இந்தியா 11 சிறந்த உணவுகளை கொண்டுள்ளதாக அப்பட்டியலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரிசி தரவரிசையில் இந்தியாவில் பெரும்பான்மையான பயிரிடப்படும் பாஸ்மதி அரிசி முதலிடம் பெற்றுள்ளது. அதேபோல் இந்தியாவில் மக்கள் விரும்பி பருகும் மேங்கோ லஸ்ஸியை உலகின் சிறந்த பால் பானம் என்று அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரால் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 23,000 கடந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ள நிலையில், பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் ராணுவம் இனப்படுகொலை நடத்தி வருவதாக சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, ஹமாஸ் அமைப்பை அழிப்பதிலிருந்து யாராலும் தங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்றும், எகிப்துடனான காசா பகுதியின் பிலடெல்பி எல்லையை இஸ்ரேல் ராணுவம் கையகப்படுத்துவது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தூரில் நடைபெறுகிறது. ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணியும் ரமனுல்லா குருபாஸ் தலைமையில் ஆப்கானிஸ்தான் அணியும் களமிறங்குகின்றன. இந்த போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஏற்கனவே மொஹாலியில் நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்து வருகிறது. எனவே இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இந்தியா களமிறங்குகிறது. இதனால் இன்றைய போட்டி மிக விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தென் தமிழக பகுதிகளில் வருகிற 18, 19, 20 ஆகிய தேதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் நாளை அதிகாலை லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வருகிற 2 தினங்களுக்கு அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய பெருங்கடல் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.